இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் கராகி. இது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடலில் செய்கிறாங்க, நான் என்னோடய ஸ்டைலில் செஞ்சு கட்டுறேன். இப்போ இந்த சிக்கனை வந்து முக்காக்கிலாம் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம எண்ணெயிலேயே பொரிக்கணும். முதல்ல எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயிலே பொரிக்கிறதுனால கொஞ்சம் நல்லா தாராளமாக எண்ணெய் விடணும். அந்த எண்ணெயிலேயே திரும்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நான் ஒரு குழி கரண்டி நல்லெண்ணெய் இந்த ஆயிலும் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் பட்டை, ரெண்டு கிராம்பு, ஏலக்காய், இந்த நட்சத்திர பூவு, இந்த ஜாதிபத்திரி அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு வறுக்கும்போது இந்த கறியில் ஏறுறதுக்காக கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக உப்பும் சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம பொரிச்சிட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே வேகணும். தண்ணியை ஊற்றக்கூடாது, இந்த எண்ணெயிலேயே நல்லா வேகணும். நீங்கள் அதுக்காக எண்ணெய் பத்தலைன்னா கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது பாருங்கள், இது நல்லா எண்ணெயிலே வேகணும். இது கொஞ்சம் வேகட்டும், அது வேந்துட்டுருக்கட்டும். நம்ம அதுக்கு தேவையான மசாலா என்னென்னு அரைச்சிக்கலாம். இது தண்ணியே ஊற்றலை, அந்த எண்ணெயும் தண்ணி கோழியில் இருக்கிற தண்ணியும் தான் வந்திருக்கு. இதை இப்போ மூடி வச்சிடலாம். அரைக்க வேண்டிய மசாலாவுக்கு நான் 4 பச்சை மிளகா போடுறேன் 3/4 கிலோவுக்கு. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கோங்க. இல்லை இதை போட்டுட்டு கொஞ்சம் சில்லி பவுடர் கூட போட்டுக்கலாம். 4 பச்சை மிளகா போடுறேன். பூண்டு, இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம், இந்த கொத்தமல்லி தழை இதையும் போட்டு நான் கொஞ்சம் தயிர் ஊற்றி, 1 கப்பு தயிர் ஊற்றி அடித்து நல்லா நைஸாக 1 கப்பு தயிரையும் ஊற்றி நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்கணும். அப்போ அந்த எண்ணெயில் இந்த மாதிரி கொஞ்சம் ரோஸ்ட்டு அந்த கலர் மாறி கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர்றதில்ல அந்த அளவுக்கு நம்ம வறுக்கணும். அதுக்கு நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்கணும். வச்சு இந்த மாதிரி வறுத்து இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ நம்ம அந்த இதெல்லாம் எடுத்து வச்சிருந்த பொருள்கள்லாம் இந்த மாதிரி தயிர் ஊற்றி பேஸ்ட்டை அரைச்சிட்டோம். அந்த பேஸ்ட்டை வந்து இந்த எண்ணெயிலேயே நம்ம ஊற்றிக்கலாம்.
இதில் வந்து நான் ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அதில் பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள். சீரகப்பொடி ஒரு அரை டீஸ்பூன். மசாலா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். இந்த தக்காளி வதங்கி அந்த தோல் வந்துடும், அதனால தான் நான் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி வச்சு போட்டிருக்கேன். அந்த தோல் இந்த எடுத்துருவோம். இந்த தக்காளி வேகட்டும், இதுலேயே கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். இப்போ இந்த தோல் தக்காளிலேருந்து வந்துருச்சுல, இதை நான் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். தக்காளி தோல் அந்த இதோடு இருந்தால் நல்லா இருக்காதுன்றதுக்காக தான். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதோடையும் இருக்கலாம். அந்த கிரேவிக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த சிக்கன் வறுத்து வச்சதை, இந்த வறுத்து வச்ச சிக்கனையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலோட இது நல்லா சேர்ந்து வேகட்டும். இது கொஞ்சம் சிம்மிலேயே இருக்கட்டும். உப்பு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ இந்த கோழி ரெடி ஆயிடுச்சு, சிக்கன் கராகி ரெடி ஆயிடுச்சு. நான் லாஸ்ட்டாக ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் ஊற்றுறேன். ஃப்ரெஷ் க்ரீம்ன்றது வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த பாலாடையை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து கொஞ்சோன்னு ஒரு ஸ்பூன் பாலை ஊற்றி நம்ம நல்லா அடித்தோம்னா அது க்ரீம் மாதிரி வரும், அதுதான் ஃப்ரெஷ் க்ரீமு. அந்த ஃப்ரெஷ் க்ரீமு செஞ்சுக்கலாம். நம்ம பாலாடையை மட்டும் எடுத்து வச்சு செஞ்சுக்கலாம். இது மேலே கொஞ்சம் மல்லி இலையை தூவி இறக்கிடலாம். இந்த சிக்கன் கராகி ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தியில் வச்சு சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம், இதை போட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லை ரசஞ்சாதம் எது எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சிக்கன் ககாரி ரெடி ஆயிடுச்சு.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.